ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நான் கோயம்புத்தூரில் சித்தாபுதூர் ஏரியாவில் இருக்கேன். லைட்டாக மழை ஆரம்பிச்சிருக்குது. நம்ம எல்லாம் மழைக்கு ஒதுங்கினாலும் ஹோட்டல் பக்கம்தான் ஒதுங்கிறது வழக்கம். அதனால் அம்மாயி வீட்டுக்கு வந்தாச்சு. செட்டிநாடு ஸ்டைலில் ஃபுட்டு இங்கே செமையாக இருக்குன்னு சொன்னாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஃபுட்டு அந்தளவு கேரண்டீடாக சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து மண்பானை சமையல். இவங்க பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சைட் டிஷ்ஷஸ், எது இருந்தாலும் மண்பானையில் தான் சமைக்கிறாங்க. அதனாலேயே ஒரு தனிப்பட்ட டேஸ்ட்டு. சர்வ் பண்ணுறது அதே மாதிரி மண்பானையில் தான் கொண்டு வந்து சர்வ் பண்ணுறாங்க. குடிக்கிறது தண்ணி கூட பார்த்திங்கன்னா ப்யூரிஃபயர்லேருந்து மண்பானையில் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதுவும் காப்பர் டம்ளர்ஸில், காப்பர் ஜக்கில் கொடுக்குறாங்க. எல்லாமே வேற லெவலில் இருக்குது. ஃபுட் எப்படி இருக்குது பார்த்துடலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செம்ம தீனி. நாட்டுக்கோழி உப்பு கறி பார்த்துருவோம். குடல் முட்டை பொரியல், குடல் ஃப்ரைலேயே குடல் ஃப்ரைலேயே முட்டை போட்டு பொடி மாஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க, பார்த்துருவோம். இங்கே ஸ்பெஷல் மட்டன் நல்லி வறுவல், வேறு லெவலில் இருக்குது. இது இது கார்லிக் ஃபிஷ்ஷு, ஸ்டார்டர்ஸ்க்கு சூட்டபுளாக இருக்குது. ஆஸ் யூஸ்வல் கேட்டேன் என்ன மீன் அப்படின்ட்டு. மஞ்சப்பாறையில் போன்லெஸ்ஸு கார்லிக் ஃபிஷ் பண்ணியிருக்காங்க, பார்த்துடலாம். நெத்திலி ஃப்ரையும் வந்துருச்சு, ரைட்டு. ஐட்டம் எல்லாம் வந்துருச்சு. சிக்கன் மஞ்சூரி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சிலர் வந்து ஃபிஷ் சாப்பிட்றதுக்கு ஹெசிடேட் பண்ணுவாங்க. நான்வெஜ் மற்ற ஐட்டம் சாப்பிடுவாங்க, ஃபிஷ் சாப்பிட்றதுக்கு சிலர் ஹெசிடேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பீப்புளுக்கெல்லாம் இது சூப்பர் சாய்ஸு. நல்லா அந்த கார்லிக்கெல்லாம் போட்டு மஞ்சூரி, சிக்கன் மஞ்சூரி மாதிரியே இருக்குது. அந்த ஃபைனல் பைட் வரும்போது தான், பாதிக்கு மேலே கடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ஃபிஷ்ஷோட எஃபெக்ட் தெரியுது. ஸோ புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த ஃபிஷ்ஷோட கவுச்சி வராமல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ரெண்டு விதமான பிரியாணி தான். சண்டே வந்திருந்தோன்னா முயல், புறா, வான்கோழி, வாத்து எல்லாமே இங்கே அவைலபிள், வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி மழை பெஞ்சோடனே சுறுச்சுருன்னு ஏதாவது சாப்பிட்டாகணும் அப்படிங்கிறதுனால சண்டே வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்னு உள்ளே போட்டுட்டேன். ஸோ ரெண்டு பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு, நாட்டுக்கோழி, மட்டன். ஒவ்வொரு இடமும் நான் போனேன் அப்படின்னா மட்டன் பிரியாணி தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா, சிக்கன் பிரியாணி தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா, இல்லை ஒரே ரைஸில் பீசஸ் வச்சு கொடுத்துட்றாங்களா அப்படின்னு தனித்தனியாக எல்லாம் டேஸ்ட் பார்ப்பேன். அந்த மாதிரி இன்றைக்கி நோ டெஸ்டிங், அவங்க ப்ரிப்பரேஷனே டோட்டலி டிஃப்ரெண்ட். மட்டன் பிரியாணி ஒரு கலரில் இருக்குது, நாட்டுக்கோழி பிரியாணி ஒரு கலரில் இருக்குது. ப்ரிப்பரேஷன் வெவ்வேறுங்கிறது இங்கேயே தெரிஞ்சு போச்சு. இந்த கலர் டிஃப்ரென்ஸை பார்க்கும்போது டேஸ்ட்டும் தூக்கலாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துடலாம். முதல்ல நாட்டுக்கோழி பார்த்துடலாமா? இந்த ஸ்பூன் இதுக்கு மட்டும்தான், நம்ம விஷயத்துக்கெல்லாம் கை தான். நல்லா வெந்திருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது. அந்த ஃப்ரெஷ் சிக்கன்னால ஜூசி டேஸ்ட்டும் இருக்குது. நாட்டுக்கோழி உப்பு கறின்னு ஒரு ஃப்ரை ஐட்டம் வாங்கியிருக்கோம் ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா. இந்த நாட்டுக்கோழியே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த டேஸ்டெல்லாம் இறங்கி அந்த சிக்கன் பீஸில் அந்த உப்பு காரம் எல்லாமே இறங்கி சூப்பராக இருக்குது. சூப்பர் லெக் பீஸ் செமையாக இருந்தோன்னு அதுலேயே இருக்கேன். ரைஸுக்கு போகலாமா? கண்டிப்பாக நல்லா இருக்குதுன்னு மனமே சொல்லுது. மசாலே வேறு, செமையாக இருக்கு. மசாலெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு, லெவல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஸ்வீட்னஸ் டேஸ்ட்டு, அந்த அரிசியோட எஃபெக்ட், சீரசம்பாவோட எஃபெக்ட், அந்த லைட்டாக ஸ்வீட்னஸ்ஸு செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உண்மையிலே
இன்றைக்கி எப்படி சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு உள்ளே வந்தோமோ அந்த லெவலுக்கு செம்ம தூக்கலாக இருக்குது. வேறு லெவல் பிரியாணி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேறு லெவல் பிரியாணி. நாட்டுக்கோழி உப்பு கறி இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்லான்னு நினச்சா. இந்த லெக் பீஸு பட்டாசாக இருக்குது, அதனால் அதையே தான் சாப்பிட்ருக்கேன். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த சிக்கனு மட்டனில் வந்து எசன்ஸே இறங்காது. ஒரு நல்ல பிரியாணி அப்படின்னா சிக்கன் மட்டனோட எசன்ஸு ரைஸில் இறங்கணும், இந்த மசாலாவோட எசன்ஸு சிக்கனில் இறங்கணும். இங்கே அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது. மூளையில் முட்டை போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்கோம். உங்ககிட்ட ஒரு ஐட்டம் பார்த்திங்கன்னா குடலில் முட்டை போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க, பார்த்துடலாமா? நான் யூஸ்வலி சொல்கிற மாதிரி தான், குடல் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க. இந்த குடலுடைய கவுச்சியே இல்லை, நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் முட்டையை சேர்த்து, இனி இந்த முட்டையை சேர்த்து சாப்பிடும்போது குடல் மாதிரியே இல்லை, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இங்கே எல்லா ஐட்டமும் வேறு மாதிரி இருக்குது. நார்மலி இந்த மட்டன் சிக்கன் இதெல்லாம் வந்து தனியாக சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவேன், ரைஸோடு சேர்த்து சாப்பிடுவேன். இங்கே பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்கோழி லெக் பீஸு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, தனியாகவே சாப்பிட்டேன். குடல் ஃப்ரை பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தாலும் நான் சாப்பிட்டதே இல்லை, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. உங்கள் நண்பர்கள் யாராவது புதுசு புதுசாக குடல் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா தைரியமாக இங்கே கூப்பிட்டு வந்து வாங்கி கொடுங்க, லைக் பண்ணுவார். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், தப்பான இடத்துக்கு போய் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணார் அப்படின்னா வாழ்க்கையில் குடல் தொடவே மாட்டார். அதனால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டான இடத்துல ட்ரை பண்ணும். உங்கள் நண்பர்கள் யாராவது ட்ரை பண்ணுறதா இருந்தால் தைரியமாக கூப்பிட்டு வந்து வாங்கி கொடுங்க, சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. பிரியாணி முடிச்சுட்டு ஒயிட் ரைஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் சைட் டிஷ்ஷஸ் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுவேன். ஆனால் இங்கே சைட் டிஷ் முதல்ல தனியாக போயிட்டே இருக்குது, அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட். மட்டன் பிரியாணி பார்த்துடலாமா? மட்டன் பீசஸ் நிறைய இருக்குது. நம்ம ஸ்டைலில் ஃபஸ்ட்டு எம்டியாக ட்ரை பண்ணி பார்த்துடலாம். மதுரை சைடு கல்யாண வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது, செமையாக இருக்குது. அந்த பட்டைக்கிராம்பு வாசம், அந்த பூ வரும் இல்லையா, அந்த பூவும் போட்டு சமைச்சிருக்காங்க. லீஃப் காணும், லீஃப் காணும், பட் பூவும் போட்டு சமைச்சிருக்காங்க. மனமும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் செமையாக இருக்குது. நீங்கள் மற்ற இடம் பிரியாணி சாப்பிட்றதுக்கும் இங்கே பிரியாணி சாப்பிட்றதுக்கும் அந்த மட்டன் பீசஸ் பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியுது, நல்லா சாஃப்டாக இருக்குது. மட்டன் பீசஸோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதாவது குக்கிங் ஆரம்பிக்கும் போதே தயிரில் போட்டு குக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர், அந்த மாதிரி ஒரு கலரிங் வந்துருக்குது. டேஸ்ட் பார்க்கலாம். அம்மாயி வீடுன்னா அம்மாயி வீடு தான். அந்த செட்டிநாடு ஸ்டைல் டேஸ்ட்டு செம்ம திருப்தியாக இருக்குது. ரொம்ப நாளாக இந்த கடையை மிஸ் பண்ணிட்டேன், அப்பப்போ ஒரு பிரேக் எடுத்து இங்கே வந்துடலாம். பாஸ்மதி பிரியாணி, வேறு டைப் ஆஃப் பிரியாணிஸே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பப்போ ஒரு பிரேக் பண்ணி இங்கே வந்துடலாம். அந்த மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. நான் சொன்ன மாதிரி இங்கே நாசரோட இலக்கணம் பூரா மாறிடுச்சு. இதெல்லாம் ஒயிட் ரைஸ் சாப்பிடும்போது இதெல்லாம் சாப்பிட்லான்னு நினச்சி வச்சுட்டே இருப்பேன். இன்றைக்கி இந்த டேஸ்ட்டை பார்க்கும்போது அந்த டேஸ்ட்டையும் பார்த்துடணும், லேட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு வேகம். பார்த்துடலாமா? பார்த்தாலே அந்த மசாலா கிரேவி எல்லாம் அப்படியே செம்ம ஜூஸியாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக மட்டன் செம்ம சாஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்தாலே தெரியுது. இந்த பக்குவமும் இந்த கலரும் பார்த்தா கண்டிப்பாக சாஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்துடலாமா? வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஐட்டங்கள் தவிர வெஜ் மீல்ஸ் வேணுனா வெஜ் மீல்ஸ் இருக்குது, நான்வெஜ் மீல்ஸ் வேணுனா நான்வெஜ் மீல்ஸ் இருக்குது. அது போக கிரில் சிக்கனும் இருக்குது. டிஃபன் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா இட்லி இடியாப்பம் ஊத்தாப்பத்துலேருந்து ரோட்டி நான்லேருந்து எல்லா வெரைட்டியும் இருக்குது. மட்டன் எடுத்து பிக்கலான்னு பிச்சா அப்படியே பொடி பொடியாக உடையுது, அந்தளவுக்கு நல்லா பக்குவமாக வந்திருக்குது. மட்டன் பீசஸ்ஸு சின்ன சின்ன பீசஸ்ஸாக நிறைய பீசஸ் போட்டிருக்காங்க. அது சின்ன சின்ன பீசஸாக போட்டு பண்ணதுனால நல்லா பக்குவமாக ஃபார்ம் ஆகிருக்குது. பிச்சு எடுக்கலான்னு எடுத்தோம் அப்படின்னா அப்படியே பட்டப்பட்டன்னு உடையுது, எவ்வளோ சாஃப்டாக உடையுது. நான்வெஜ் மீன்ஸ் அப்படின்னா ஒயிட் ரைஸ் கூட மட்டன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, மீன் குழம்பு, மூணு விதமான குழம்பு வந்துடும். பொரியல், கூட்டு, மற்ற எல்லா ஐட்டங்களும் வருது.
நமக்கு பொரியல் கூட்டெல்லாம் இங்கே இருக்குது, இந்த பொரியல் இருக்குது, இந்த கூட்டு இருக்குது, நான் இந்த கூட்டே போட்டுக்கிறேன். நாட்டுக்கோழி குழம்புன்னு சொல்ல வேண்டாம், நாட்டுக்கோழி சாறு. இவ்வளோ நேரமாக உப்புக்கறி பெண்டிங் இருக்குது, நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிடும்போது அந்த ஃபேமிலியிலேயே சாப்பிட்ருவோமா? நாட்டுக்கோழி உப்புக்கறி இந்த கருவாடு ஸ்டைலில் ஏதாவது ப்ரிப்பரேஷன் இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டில் கேட்டேன் அவங்ககிட்ட. அப்படியெல்லாம் கிடையாது, ஃப்ரெஷ் சிக்கன் தான், நாட்டுக்கோழி. இந்த நாட்டு மசால் கொடுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிட்டுப்பாருங்க. நாங்கள் பார்த்துடலாமா? நாட்டுக்கோழி வித் போன் தான், போன்லெஸ் மாதிரி எடுத்து டபக் டபக்னு வகையில் போட்டேன், வித் போன் தான். ஆனாலும் வெறுமனே எலும்பா இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷி பீஸாக இருக்குது, டோட்டல் ட்ரை. கிரேவியோ செமி கிரேவியோ அப்படியெல்லாம் கிடையாது, ட்ரை பீசஸ்ஸு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ட்ரை பீஸாக இருந்தாலும் அந்த டேஸ்ட் அதில் இறங்கியிருக்குது, அந்த மசால் உப்பு காரம் மசால் எல்லாமே அதில் இறங்கியிருக்குது. அதனால தான் தைரியமாக நாட்டுக்கோழி உப்பு கறின்னு பேர் சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த மசாலெல்லாம் கொடுத்து அப்படியே சுண்ட விட்டு சமைச்சிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சமைக்கும்போது நல்லா டைமிங் கொடுத்து சுண்ட வச்சே கொண்டு வந்துருப்பாங்க போல் இருக்குது. அப்படி இருந்தால் தான் அந்த மசால் எஃபெக்ட் எல்லாம் உள்ளே இறங்கி ஒவ்வொரு பீஸ்லேயும் டேஸ்ட் இருக்குது. பீஸோட அவுட்டரில் மட்டும் டேஸ்ட் இல்லை, உள்ளேயும் டேஸ்ட்டாக இறங்கியிருக்கு. எத்தனை பீஸ் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன், ஆனால் தொடவே இல்லை. அந்தளவுக்கு இதுலேயே டேஸ்ட் இருக்குது, சுற்றி சுற்றி அடிச்சுட்டு இருக்கேன். குடல் முட்டை ஃப்ரை டாப்பு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. எந்த ஐட்டத்தை டாப்புன்னு சொல்கிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு எல்லா ஐட்டமும் ஒன்றுக்கொன்று போட்டி போட்டு ஜெயிக்குது. ராஜா கையை வச்சா அது ராங்காக போனதில்லை. எப்படி டபுள் அடித்தம்ல? நெத்திலி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஃப்ரோசன் ஃபுட்டாக இருந்திருந்தால் ஹார்டாக இருக்கும், ஸ்வீட்னஸ் இருக்காது, பக்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா ரேட் அதிகம் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. ஆனால் இங்கே எல்லா ஐட்டத்துக்கும் நம்ம கொடுக்குற ரேட்டு பக்கா ஒர்த்து. அந்தளவுக்கு குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் சூப்பர். செம்ம தீனி.